हेलो व्यूवर्स वेलकम टू सुमतीस लाइफस्टाइल இன்னைக்கு இந்த வீடியோல முதல்ல வியூவர்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா என்னோட சேனல் ஆரம்பிச்சி just 2 weeks டைம்ல 100 plus சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருக்கு YouTube கிரியேட்டர்ஸ்ல இருந்து எனக்கு விஷ் பண்ணி மெயில் வந்திருக்கு and once again thank you all for the support இப்போ இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போறோம்னு பார்க்கலாம் இது நல்ல மேங்கோ சீசன் நம்ம யூசுவலா வீட்ல வந்து இந்த சீசன்ல மாம்பழம் மாங்காலாம் நிறைய யூஸ் பண்ணி சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த வகையில இன்னைக்கு மாம்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் ஐட்டம் டெசர்ட் ஒன்னு பண்ண போறேன் மேங்கோ ஷாஹிகா துக்டா ஓகே இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் பிரெட் ஒரு 4 துண்டு ஓரெல்லாம் கட் பண்ணிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் பால் ஒரு 1/2 லிட்டர் வேணும் அப்புறம் பாதாம் அண்ட் பிஸ்தா ஃபைனா சாப் பண்ணது நல்லா ஃப்ரை பண்ணி சாப் பண்ணது அப்புறம் நெய் கொஞ்சம் சக்கரை அப்புறம் ரெண்டு மாம்பழம் எடுத்து மேங்கோ பல்ப் பண்ணி வச்சிருக்கேன் நான் அவ்வளவுதான் இதுக்கு நமக்கு தேவையானது இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதல ஒரு pan வெச்சுக்கறோம் pan வெச்சிட்டு ஒரு 1/2 கப் sugar இதல போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விடுறோம் sugar syrup கொஞ்சம் பண்ணிக்கணும் பாகெல்லாம் எடுக்க வேண்டாம் just syrup மாதிரி பண்ணா போதும் அந்த sugar நல்லா கரஞ்சி வரணும் தண்ணியில வந்தானே ஒரு few minutes வெச்சிட்டு ஆஃப் பண்ணி எடுத்துறலாம் शुगर वो तेल ना करंजी वंदाच्चु इधर सिरप कंसिस्टेंसी इंबर आफ पड़े आर वो स्टव आनी तिरपी पैन वे रे टेबल स्पून नये विडना नये काज उड़े ब्रेड उन्होंने शेल फ्राई पड़नों நெய் காஞ்சாச்சு இதல வந்து நம்ம பிரெட் எடுத்து இப்படி போடுறோம் பிரெட் வந்து நல்ல கிறிஸ்பி ஆகணும் ब्रेड இப்ப வந்து நல்லா ஃப்ரை ஆயாச்சு கோல்டன் பிரவுன் கிறிஸ்பியா இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அதை தனியா எடுத்து வச்சிருவோம் அவ்வளவுதான் இத அப்படியே ஆற விட்டுருங்க இப்போ ஷாஹிகா துக்டாக்கு ரப்டி ரெடி பண்றோம் அதுக்கு வந்து பால் ஸ்டவ்ல வைக்கணும் வெச்சிட்டு நல்லா காஞ்சி வரணும் பால் காஞ்ச உடனே நல்லா பாதி அளவுக்கு வர அளவுக்கு பால் நல்லா சுண்ட காச்சணும் இப்போ பால் நல்லா கொதிச்சி வருது நல்லா பால் கொதிச்ச உடனே फ्लेம கம்மி பண்ணிடுங்க கம்மி பண்ணிட்டு அந்த லோ फ्लेம்லயே நல்லா சுண்டி வரணும் பால் அப்படியே பாதியா கம்மி ஆயி வரணும் இதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஹவர் ஆகும் சோ 1/2 ஹவர் நீங்க கொஞ்சம் அப்பப்ப கை விடாம கிளறி விட்டுட்டு இருக்கணும் ஓகே இப்போ நான் பால் நல்லா சுண்டி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம மேங்கோ பல்ப் வேற இதல ஆட் பண்ண போறோம் நமக்கு கொஞ்சம் போரிங் கன்சிஸ்டன்சி வரணும் அப்பதான் ரப்டி நல்லா இருக்கும் இப்போ இந்த பால் நம்ம தனியா எடுத்து வெச்சாச்சு பால் நல்லா ஆறியாச்சு இதல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மேங்கோ பல்ப் எடுத்து போடுறோம் இந்த மேங்கோ பல்ப்ல நான் ஒரு 2-3 ஸ்பூன் sugar ஆட் பண்ணி வச்சிருக்கேன் அதனால அதல இருக்க சக்கரை போதுமானது இந்த ரப்டிக்கு मैंगो पल्प नरे सेता था अंदर फ्लेवर नल्ला डोमिनेट आगो इप्पा नेक्स्ट स्टेप इंद ब्रेड एड़ते नम्बा शुगर सिरप ला उर दर अप्डी पोटे जस्ट रंबा सोक पन वड़ वैंदा चुमा उर परेट परेटी ब्रेड ते विच्छिरंगा रेंडु में आरी इरुक शुगर सिरप नल्ला आरी इरुकनो अब इलेना ब्रेड एल्ला थी कुड़िच्चिरों आंदा सिरप एल्ला
இப்போ இந்த ஷாஹி காத்து கூட நம்ம அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கலாம் கீழ கொஞ்சம் இப்படி போடணும் அப்புறம் நெக்ஸ்ட் இது எடுத்து வைக்கணும் ஓகே இந்த மேங்கோ ஷாஹி காத்து கூட ரெடி ஆயாச்சு நீங்களும் இத வீட்ல ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू